ஒரு சில உணவுகள் கண்களால் பார்க்கும் போது பீரிட்டு வரும் வாந்தி. ஆனால் அவற்றை சாப்பிட்டாலோ மனம் அடையும் சாந்தி. ஏனென்றால் அந்த உணவுகள் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை பற்றி இப்போது பார்ப்போம். எஸ்கார்கோட். உலகெங்கிலும் உள்ள மக்கள் நத்தைகளை உணவாக சமைக்க பல வித்தைகளை காண்பிக்கின்றனர். அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டில் காண்பிக்கப்படும் வித்தை தான் இந்த நத்தை உணவு. எஸ்கார்கோட் என்றழைக்கப்படும் இந்த உணவு 1980களில் பிரெஞ்சு மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த நத்தை உணவு சுமார் 300 மில்லியன் டாலர்கள் வருமானம் ஈட்டும் ஒரு தொழில்துறையை உருவாக்கியிருந்தது. ஆனால் காலப்போக்கில் பிரெஞ்சு மக்களின் உணவு ட்ரெண்டு மாறவே எஸ்கார்கோட் அதன் மதிப்பை இழந்தது. ஆனால் இன்றும் கூட இந்த எஸ்கார்கோட் உணவு நத்தை உணவு பிரியர்களுக்கு மத்தியில் பிரபலமாகவே உள்ளது. நத்தைகளை ஓட்டுடன் நன்றாக வேக வைத்து பின்னர் ஓட்டுக்குள் இருக்கும் சதை பகுதியை தனியே பிரித்தெடுக்கின்றனர். பின்னர் கொத்தமல்லியில் வெண்ணெயை கலந்து அந்த கலவையுடன் நத்தையின் சதை பகுதியை வைத்து அதனை மீண்டும் நத்தையின் ஓட்டுக்குள் வைத்து ஆவணில் வைத்து சுடுகின்றனர். பக்குவமாக வெந்த பின்பு நத்தை ஓட்டுக்குள் இருக்கும் சதை பகுதியை ஒரு குச்சியால் எடுத்து சாப்பிடுகின்றனர். எஸ்கார்கோட் உணவுக்காக தோட்டங்களில் காணப்படும் எல்லா விதமான நத்தைகளும் பயன்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் நத்தைகளில் சில சாப்பிடத்தக்கதாக இருக்காது. எனவே எஸ்கார்கோட் உணவுக்கு பெரும்பாலும் ஆப்பிள் ஸ்னெயில்ஸ் எனப்படும் நத்தைகளும் அல்லது ஹெலிக்ஸ் ப்ரோமேஷியா எனும் நத்தைகளும் தான் பயன்படுத்தப்படுகின்றன. பிளட் சாசேஜ். பிளட் சாசேஜ் என்பது நிஜ ரத்தத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஒரு உணவு. ஆனால் அந்த நிஜ ரத்தம் மனித ரத்தம் அல்ல, மாறாக ஆடு, மாடு, பன்றி அல்லது வாத்து ரத்தத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் விலங்குகளின் ரத்தத்தை சாப்பிட யாரும் விரும்புவதில்லை. ஆனால் அயர்லாந்து வாசிகள் இதனை விரும்பி சாப்பிடுகின்றனர். அவர்கள் இதற்கு பிளாக் புட்டிங் என்ற பெயரையும் வைத்துள்ளனர். ஏனென்றால் இது சமைத்த பிறகு கிட்டத்தட்ட கருப்பு நிறத்தில் காணப்படும். இரத்தத்தோடு ஓட்ஸ் அல்லது பார்லி போன்ற ஒரு ஃபில்லரை சேர்த்து பன்றி குடலுக்குள் வைத்து சமைக்கின்றனர். இந்த உணவில் புரதம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகமாக உள்ளது. ஆனால் கொலஸ்ட்ரால் உள்ளவர்களுக்கு இது உகந்ததல்ல. தோற்றத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இதனை சாப்பிடும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் இது வழக்கமான பன்றி இறைச்சிகளைப் போல அல்லாமல் வித்தியாசமான அமைப்பு மற்றும் சுவையுடன் இருக்கும். சாசை தொட்டு சாப்பிடும் போது இதன் ருசி உங்கள் பசியை கிளப்பிவிடும்.